வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி திப்பிழி செடி நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறது, அதனுடைய மெடிசனல் வேல்யூ என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து அரிசி திப்பிழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திப்பிழி செடி நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேப்ப மரம் இருக்குது, வேப்ப மரத்துக்கு கீழே வச்சுருக்கேன். 9x9 பேக்கில் தான் வச்சுருக்கேன், தரையிலலாம் வைக்கலைங்க. 9x9 பேக் இருக்குது பாருங்கள், அதோ அதில் தான் வச்சுருக்கேன். பிளான்ட் வந்து எவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து மெடிசினல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து அரிசி திப்பிளிக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் அரிசி திப்பிளி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அரிசி திப்பிளி. இது வந்து நீங்கள் காய வச்சுட்டு இந்த திப்பிளியை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு ரொம்ப சளி இருக்குது, இல்லை அந்த கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா கூட, இல்லை குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் தேனில் இந்த திப்பிளியை வந்து பொடி பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து நம்ம வீட்லேயே வளர்க்குறதுனால இது நல்ல மெடிசினல் வேல்யூ ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் அதை பொடி பண்ணி ஒரு சிட்டிகை நாக்கில் தடவி விட்டிங்கன்னா போதும், ஒரு 2-3 நாளே அந்த சரி வந்து நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வெளியேறத உங்களால் பார்க்க முடியும். இது வந்து 1 வயசு குழந்தைங்களுக்கு, 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும், அதுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு சிட்டிக்கு கொடுத்தீங்கன்னா போதும். பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தேன் போட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இப்போ கஷாயம்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, காய்ச்சல் வந்தால் நிலவேம்பு கஷாயம், இன்னும் வேறு கஷாயங்கள்லாம் நம்ம சளிக்கு ஒரு கஷாயம் அந்த மாதிரிலாம் வைக்கிறோம் இல்லையா, அதுலெலாம் இந்த திப்பிளி பொடியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வளர்க்குறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, பூச்சி தாக்குதல்லாம் ஒன்றுமே கிடையாது. அழகாக ஒரு 9x9 பேக்கில் தான் வச்சு விட்டுருக்கேன். அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்குது, வளர வளர அந்த திப்பிளி வந்து காய்ச்சிட்டே இருக்குது. இந்த மாதிரி வெள்ளை கலராக ஆனோன்னையும் திப்பிளி வந்து நம்ம எடுத்து பத்திரப்படுத்திக்கலாம். வீட்டில் நம்ம அப்படியே காய வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து ஒரு மெடிசினல் வேல்யூவாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ஆவி பிடிக்கும் போதெல்லாம் இந்த திப்பிளியோட அந்த இதையும் போட்டு கூட ஆவி பிடிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் சரியாகும். இது வந்து ரொம்ப அழகாக நம்ம வீடுகளில் வளர்க்கலாம், மாடித்தோட்டத்துலேயும் வளர்க்கலாம். ஆனால் இது கட்டாயமாக நிழலில் வைக்கணுங்க, வெயிலில் தான் வச்சாகணும், எனக்கு முழுக்க வெயில் தாங்க அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து வெயிலுக்கு தாங்காத ஒரு பிளான்ட்டு, அதனால் வெயிலுக்கு வராது. கொஞ்சம் நிழல் இருக்குங்க, எனக்கு வீட்டுக்கு முன்னால் நிழல் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக வைக்கலாம். ரொம்ப அதிகமாக ஃபர்டிலைசர்லாம் நான் கொடுக்கவே இல்லை இதுக்கு. இது வந்து ஏன்னா மாடியில் கூட இல்லை, நான் கீழே வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு ஓரமாக நிழல் இருந்தது, அதில் வச்சு பார்த்தேன் எப்படி வருது அப்படின்னு. அதனால் ரொம்ப ஃபர்டிலைசர்லாம் போடவே இல்லை, அது பாட்டுக்கு காய்க்கிறக்க ஆரம்பிச்சிச்சு, காய்ச்சிட்டே தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற திப்பிளி பிளான்ட்ல ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா காயோடவே தான் வரும், அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு வேல்யூவான ஒரு மூலிகை. இந்த மூலிகை கட்டாயமாக உங்கள் வீட்டில் இருக்கணும், ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து இந்த சளி பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் இனி வர்ற கிளைமேட்டில். அப்போ வந்து இது இருந்தது அப்படின்னா சளி இருந்தால் தான் சாப்பிட்ணுங்கிறதுலாம் இல்லைங்க, அப்பப்போ வந்து நம்ம ஒரு 2 நாள் ஒரு தடவை கூட லேசாக தேனில் கலந்து சாப்பிட்லாம். இது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும், அதனால் இது எந்த சைட் எஃபெக்டும்லாம் பண்ணாது, அதனால் தாராளமாக சாப்பிட்லாம். மூலிகைகள் எப்பயுமே நமக்கு ஒரே ஒரு டிசீஸ்க்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லைங்க, ஒரு 2-3 பிரச்சனைகளையும் சேர்த்து குணமாக்கும், அதனால் வந்து இது தாராளமாக சாப்பிட்லாம். இந்த திப்பிளி உங்கள் ஹெர்பல் தோட்டத்தில் அவசியமாக நீங்கள் வைங்க, ரொம்பவும் பயனுள்ள ஒரு மூலிகை அப்படின்னா இந்த திப்பிளி செடி. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகைனாலும் இந்த திப்பிளி செடி தான். இது வந்து கட்டாயமாக நீங்கள் வளர்த்துங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.